ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும். யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க, லேவிஸாக அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருந்தால் கூட, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, பட் பொருளாதாரம் நார்மலாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ட்ரேடிங் பண்ணுறதோ இது எதுவுமே வேண்டாம். குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பிட்காயின்ஸ்லேயோ கிரிப்டோ கரன்சிலேயோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் நல்லா ஏதாவது சுப காரியங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறையர்களால் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. அதன் மூலமாக வருமானங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எதிர்பாராமல் அமைவார்கள். அப்படி ஏற்கனவே இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பகவான் கிருஷ்ணரையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமையும்.